ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் தேர்ஸ்டே மார்னிங் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இனிமே தான் வந்து பாப்பா ரெண்டு பேருக்கும் வந்து லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து பாத்திரம்லாம் எதுவும் கழுவலை, சாப்பிட்டுட்டு எடுத்து போட்டாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நான் அந்த மட்டையரிசியில் வந்து கஞ்சி தான் வச்சுருந்தேன். சரி, காலையில் கஞ்சி குடிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு காலையிலத்துக்கு வந்து கஞ்சியே வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரி, காஃபி வந்து போடலான்னு சொல்லிவிட்டு வந்து பாலை காய வச்சுருக்கேன். இப்போ காஃபி குடிச்சிட்டு நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இப்போ நான் ஈவினிங் கழுவின டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு போட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் வந்து வைக்க போகிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு காஃபியை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், பாத்திரம்லாம் நைட்டு கழுவவே இல்லை, இனிமேல் வந்து வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கழுவணும். சாப்பாட்டுக்கு வந்து அரிசி வந்து ஊற வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வந்து காஃபியை போட்டுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஒர்க்கை பார்ப்போம். இப்போ பாருங்கள், பாலை வந்து சரி சிம்மில் வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம அரிசியை எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம காஃபி குடிக்கிறதுக்குள்ளே சாப்பாடு வந்து விசில் வரக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து சாப்பாடை வந்து ஊற வச்சுருந்தேன் பாருங்கள், அதை வந்து கழுவி குக்கரில் போட்டுட்டேன். இப்போ மழை பெஞ்சதுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து குளிரடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையில் பாருங்கள், ஜன்னல் எதுவுமே வந்து திறக்கவே இல்லை, நல்லா ஜில்லுன்னு கொஞ்சம் காற்றடிக்கிற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து தண்ணி ஊற்றி நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து சிம்பிள் தான், ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் நமக்கு இந்த சாப்பாடு வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாகவே. ஆனால் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நம்ம பாப்பாலாம் வந்து நல்லா வந்து சாப்பிடுவாங்க. சும்மா வந்து நம்ம குழம்பு எல்லாம் வச்சு வைக்கிறத விட இந்த மாதிரி ரைஸ் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே விருப்பமாக சாப்பிடுவாங்க, எங்களுக்குமே பிடிக்கும். அதனால் சரி, இன்றைக்கி சிம்பிளாக வந்து குழம்பு எதுவும் வைக்காமல் இந்த ரைஸே பண்ணிடலான்னு இதை வச்சாச்சு. இப்போ இந்த பாக்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன் பாருங்கள் ஆன்லைனில், இப்போ அதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், எறும்பெல்லாம் உள்ளே வரவே இல்லை, நல்லா யூஸ் பண்ணுறக்கே வந்து நல்லாயிருக்கு. காலையில் எழுந்திரிச்சதையும் வந்து கொஞ்சமாக சுடு தண்ணி குடித்தேன், அதனால் கொஞ்சம் நேரம் தெரியல. எந்திரிச்சதையும் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சூடாக சுடு தண்ணி குடித்தா தான் இந்த கிளைமேட்டுக்கு நல்லாவே இருக்குது பாருங்கள். தண்ணியில் கை வச்சாவே தண்ணி அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது, அதனாலேயே நைட்டு வந்து பாத்திரம் வந்து கழுவவே இல்லை, ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது பாத்திரம் கழுவவே. ரொம்பவே நைட் டைமில் பார்த்திங்கன்னா ரொம்பவே தனிப்பாக இருக்குது தண்ணி வந்து, அதனால் சரி காலையில் அளவாக தான் இருந்தது, சரி அதனால் வந்து காலையில் கழுவிக்கலான்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ காஃபி குடித்தாதான் நம்ம அடுத்த ஒர்க்கவே வந்து பார்க்க முடியும். குடிச்சிட்டு கொஞ்சம் பிரிஸ்காக வந்து ஒர்க்கை பார்க்க வேண்டியதான். இதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கும் இருக்குது. ஸோ பார்ப்போம், இன்றைக்கி வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கும் வந்து க்ளீன் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் வந்து தோல் வந்து 1-2 சீவி எடுத்துட்டேன் உருளைக்கிழங்கில். தோலோட போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து சரி பாப்பாவுங்களுக்கு வந்து சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி தோலை வந்து 1-2 வந்து சீவி எடுத்துட்டேன். இதை மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் வந்து மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன், சரி பொட்டேட்டோவோட கலர் மாறாமல் இருக்குங்கிறதுக்காக. அவ்வளோதான் பாருங்கள், சீக்கிரமாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு சீக்கிரமாக தாளிக்கணும். இன்றைக்குமே பார்த்திங்கன்னா நான் எந்திரிச்சது காலையில் வந்து ரொம்பவே லேட்டு தான். சரி, அதனால் வந்து வேறு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக டைம் பற்றாது. இப்போ பாருங்கள், நான் காயை கட் பண்ணி வச்சுட்டேன். இது தேங்காயில் தான் வந்து தாளித்து விட போகிறேன், அதுக்காக தேங்காய் எடுத்து வச்சுட்டேன். பூண்டு வந்து 5-6 பூண்டு வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சமாக கருகாப்பில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், எண்ணெயை ஊற்றிக்கலாம், தேங்காய் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கலாம், கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கலாம், ஏன்னா நம்ம ரைஸும் போட்டு மிக்ஸ் பண்ணோம்ல, அதனால் தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது இந்த சாப்பாடு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கடுகு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. டெய்லியுமே வந்து என்ன குழம்பு வைக்கிறது என்னன்னு சொல்லி ஒரே குழப்பமாக இருக்குது. பாப்பா உங்களுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார்னா ஓகே, மற்றபடி வந்து வேறு ஏதாவது இந்த புளிக்குழம்புலாம் வெண்டைக்காய் குழம்பு அந்த மாதிரி வச்சா கூட ஓகே, வேறு ஏதாவது பண்ணால் சரியாக சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. வேறு என்ன பண்ணுறதுனே தெரில. எப்போ வந்து இது பண்ணாலுமே இந்த பொட்டேட்டோ ஃப்ரை தான், இந்த பொட்டேட்டோ சாப்பாடுனா தான் கொஞ்சம் உப்புமா சாப்பிட்றாங்க, மற்ற எது பண்ணாலுமே வந்து சரியாக இது பண்ணுறதில்ல. அதனால் சரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதுவே பண்ணிடலான்னு சொல்லி இந்த இதை பண்ணியாச்சு.
பூசணிக்காவுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தயிருமே நிறையா இருந்தது. சரி மோர் குழம்பு இன்றைக்கி செய்யலான்னு தான் பார்த்தேன். அப்புறமா பாப்பா அவங்க வந்து அதை சரியாக சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லிட்டு, சரி வேண்டாம் நமக்கு மட்டும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு இன்றைக்கி வந்து இந்த ரைஸே பண்ண போகிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த காயை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குளிராக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா பாப்பா அவங்களையுமே வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் எழுப்புறது. சீக்கிரமாக எழுந்திரிச்சா அங்கிட்டு இங்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. கோல்டாயிருது. கோல்டானால் என்ன ஆகுதுன்னா காது வலி வர ஆரம்பிச்சிருது. அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமாவே எழுப்பி விட்டுறது பாப்பாவை. அப்புறமா அவங்க குளிச்சுட்டு கிளம்புறது கரெக்டாக ஒரு 8 மணிக்கு எழுந்திரிச்சா கூட போதும், அவங்க கிளம்புறது கரெக்டாக இருக்கும். 8:45 அந்த மாதிரி தான் பஸ் வரும். ஸோ அதுக்குள்ள அவங்க கிளம்புறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். அதனால் கொஞ்சம் முன்னாடி எழுப்புறதில்லை. அவங்களுமே குளிருக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து தூங்கிடுறாங்க. நான் எழுந்திரிக்கிற வரைக்கும் வந்து எழுப்புறதும் இல்லை, அவங்களாம் வந்து அந்த டைம் பார்த்து எழுந்திரிச்சிக்கிறது. அதுக்குள்ளே நம்ம சமையல் முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் நமக்கும் வந்து சீக்கிரம் வேலை முடியும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு எடுத்துட்டேன். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் காய் கட் பண்ணும்போதும் அதில் மஞ்சத்தூள் போட்டிருந்தோம், தண்ணியில் தானே போட்டிருந்தோம். அதனால் வந்து மஞ்சத்தூள் வந்து நான் கம்மியாகவே போட்டுட்டேன். தண்ணியெல்லாம் ஊற்றாமல் இந்த எண்ணெயிலேயே வந்து கொஞ்சம் நல்லா வணங்கிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டுனா அடி பிடிக்காமல் கீழே ஒட்டாமல் அழகாக வெந்து வந்துடும் நமக்கு பார்த்திங்கன்னா. இப்போ இதை சிம்லேயே வச்சு விட்டுட்டு நம்ம அடுத்த ஒர்க் ஏதாவது இருந்தால் பார்க்கலாம். இப்போ சுடுதண்ணி காய வச்சுருந்தேன் பாருங்கள், அதுவுமே வந்து கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. அதை வந்து கொஞ்சம் வாட்டர் பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சு வச்சுட்டோன்னா நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடைசி டைமில் வந்து இதுக்கு தான் வந்து நமக்கு டைம் அதிகமாகும் பார்த்திங்கன்னா. அதனால் இந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணுறது, ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் வந்து கொஞ்சம் முடிச்சிடலாம். அது வேகறதுக்குள்ளே ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ராகி சிப்ஸ் இருந்துச்சு, அதுதான் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருந்தது இந்த ராகி சிப்ஸ் பார்த்திங்கன்னா. ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் பாப்பா அவங்களுக்கு வந்து வச்சு விட்றதில்லை. ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்க ஈவினிங் பஸ்ஸில் ரிட்டர்ன் வரும்போது தான் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க. நம்ம ஃப்ரூட்ஸ் ஏதாவது கட் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால் அவங்க ஸ்நாக்ஸ் வச்சா திருப்பி கொண்டு வந்துடுறாங்க, சாப்பிட்றதும் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிற ஐட்டம்ஸ் ஏதாவது ஸ்நாக்ஸுக்கு வச்சு விட்றது. ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஜூஸ் ஏதாவது போட்டு கொடு. இப்போ பாருங்கள் காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து இறக்குறதுக்கு முன்னாடி வந்து நான் கொஞ்சமாக வந்து தேவையான அளவுக்கு வந்து பெப்பர் தூள் போட்டுக்கிறேன். நல்லாயிருக்கும் இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வித விதையாக வச்சு தளிச்சு விடும்போதும் வந்து இந்த ரைஸ் நல்லாயிருக்கும். பாப்பா வந்து நல்லா மேஷ் பண்ணி கேட்டால், அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நல்லா வந்து சாப்பாடு வந்து கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். நல்லா குழச்ச மாதிரி தான் போட்டு கொடுக்க போகிறேன். இப்போ பெரியவங்களுக்குனா கொஞ்சம் வித விதையாக இருந்ததுன்னா சாப்பாடுக்கு வந்து நல்லாயிருக்கும். சரி இப்போ பாப்பா வந்து கொஞ்சம் இதாக கேட்டாங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் சாப்பாடு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றியே நான் வேக வச்சுட்டேன். ஸோ அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி குழச்ச மாதிரி தான் வந்து கொடுக்க போகிறேன். அப்போ வந்து அவங்க ஆஃப்டர்நூன் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். குழச்சிருக்கும் போதும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே இது ஒரு மாதிரி இருக்கும் டேஸ்ட், அது ஒரு மாதிரி இருக்கும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா. இப்போ பாருங்கள், நான் அதில் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு சாப்பாடு போட்டு பெரட்டி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் தயிருக்கு ஊற்றிட்டு மீதியை வந்து நம்ம சாப்பாடு வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சரியாக போயிடும். அவ்வளோதான். சூடாக சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா. அப்போவே செஞ்சு அப்போவே சாப்பிட்டோன்னா செமையாக இருக்கும் இந்த சாப்பாடு நமக்கு. கொஞ்சம் காரமும் வந்து அந்த பெப்பர் தூள் வந்து கொஞ்சம் கூட போட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே வந்து நான் கிழங்குக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தேன், அதனால் வந்து இப்போது ரைஸுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு சாப்பாடு ஏற்கனவே நல்லா குழஞ்சிதான் இருக்குது, அதனால் வந்து நான் ஆஃப் பண்ணி விட்டுட்டு அந்த சூட்லேயே நமக்கு நல்லா மேஷ் ஆயிடும். இன்றைக்கி சிம்பிளான ரெசிப்பியோடவே முடித்தாச்சு. காலையில் பாருங்கள், மட்டையரிசி கஞ்சி வச்சிட்டோம். மதியானத்துக்கு வந்து உருளைக்கிழங்கு ரைஸ் வச்சாச்சு. அவ்வளோதான். எப்பவும் ஒரே மாதிரி அதை இதையும் பண்ணி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து சீக்கிரமாக சிம்பிளாக சமையலை முடிச்சுட்டு அடுத்து வந்து நமக்கு ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணுற ஒர்க்கும் இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற ஒர்க்கும் இருக்குது. ஏதோ ஒன்று வந்து இதை சீக்கிரமாக முடிச்சுட்டு அந்த ஒர்க்கையும் பார்க்கணும். இப்போ பாருங்கள், பாப்பா அவங்களுக்கு வந்து டிஃபன்லாம் பேக் பண்ணியாச்சு. பாப்பா அவங்க வந்து சாப்பிட்ருக்காங்க. இப்போ வந்து அந்த டைமில் பார்த்திங்கன்னா பஸ் இன்னும் வரல, அதுக்குள்ளே வந்து சிறு கேஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணி விட்லான்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். கையோட க்ளீன் பண்ணிட்டோன்னா இந்த வேலை வந்து நமக்கு முடிஞ்சிடும். அப்புறம் பாத்திரம் கழுவுறது கூட நமக்கு டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் கழுவி முடிச்சிடலாம். அடுப்பெல்லாம் கழுவி தொடச்சி விட்டுட்டோன்னா நமக்கு வந்து கழுவுறது வந்து ஒரு பெரிய கஷ்டமாகவே தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே சமையலை முடிச்சுட்டு கையோட வந்து இந்த டைல்ஸையும் அடுப்பையும் தொடச்சி விட்டுட்டால் தான் வந்து கிச்சன் வந்து எப்போவுமே நமக்கு வந்து நீட்டாக இருக்கும்.
ஏன்னா எப்படியுமே பாருங்கள், நமக்கு வந்து எண்ணெய் இல்லை ரைஸ் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் சிந்தி இருக்கும், இந்த மாதிரி வந்து தொடச்சி விட்டுட்டோன்னா எப்போவுமே வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நமக்கு பாருங்கள். இனி நைட்டு வரைக்குமே ஏன்னா நம்ம சமையல் ஒர்க் எல்லாமே முடித்தாச்சு, இனி வந்து பெருசாக நமக்கு சமைக்கிற வேலை இருக்காது, டீ வைக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுட்டாலே நமக்கு கிச்சன் வந்து எப்போவும் நீட்டாக இருக்கும். எப்போ சமைச்சாலும் சரி, சமைச்சிட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தடவை வந்து தொடச்சி விட்டுட்டோன்னா நமக்கு வந்து கிச்சன் வந்து கேஸ் வந்து எப்போவுமே அடுப்பு வந்து நீட்டாக இருக்கும். ஒரு டைம் வந்து லிக்விடை மட்டும் யூஸ் பண்ணுவேன், மீதி டைம்லாம் துடைக்கும்போது நைட்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டைம் மட்டும் லிக்விட் யூஸ் பண்ணிவிட்டு மற்ற டைம்லாம் சும்மா வந்து தண்ணி வச்சு துடைச்சி விட்ருவேன். நமக்கு எண்ணெய் பிசுக்கு அந்த அளவுக்கு இருக்காது, ஒரு டைம் மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். அதே மாதிரி கீழேயும் வந்து நல்லா வந்து துடைச்சி விட்டுடலாம் பாருங்கள். கை கையாக துடைச்சிட்டே இருக்கிறனால கீழே எதுவும் பெருசாக அழுக்கெல்லாம் நமக்கு இருக்காது. ஏதாவது வந்து சிந்தனாலும் இது பண்ணாலும் அப்போவே வந்து நல்லா துடைச்சி விட்டுட்டோம்னா நமக்கு எப்போவுமே வந்து நீட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவுமே கவுண்டர் டாப் வந்து நீட்டாக இருக்கும்போது தான் அடுத்த டைம் வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது, கொஞ்சம் வேலை செய்யவே சலிப்பு இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் ஏதாவது போட்டு வச்சுருந்தோன்னா நமக்கு அடுத்து வந்து வேலை செய்யும்போதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் கவுண்டர் டாப்பை வந்து கையோட வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஸோ பாருங்கள், இதையும் வந்து க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து பாத்திரத்தை மட்டும் நம்ம இன்றைக்கி கழுவணும். பாத்திரமும் அளவாக தான் இருக்குது, ஒரு 5 மினிட்ஸ் தான், அதையும் நம்ம கழுவி எடுத்துடலாம். இந்த பக்கம் எல்லாமே வந்து நம்ம நீட்டாக வந்து தொடச்சி வந்து எடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான், இப்போ பாத்திரத்தை கழுவிட்டு பாப்பா அவங்களுக்கு வந்து இப்போ பஸ் வந்துடும். பாப்பா அவங்க கிளம்புனதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டா இன்றைக்கோட மார்னிங் ரொட்டீன் ஃபுல்லாக முடிஞ்சுது. அடுத்த நம்ம வேலையை வந்து சாயந்தரம் வரைக்கும் தொல்லை இல்லாமல் நம்ம பார்க்கலாம். பெருசாக வந்து நமக்கு கிச்சனில் வந்து இனி எந்த வேலையும் நமக்கு இருக்காது. மீதி இருந்த ரைஸ் எல்லாத்தையும் வந்து இதில் மாற்றி வச்சாச்சு. மாவுலாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு வச்சு நான் காலையில் ஆட்டலான்ட்டு இருக்கேன். காலையில் சமைக்கும் போதே அந்த டைமோடு செஞ்சுட்டா நமக்கு கஷ்டமாக தெரியாது மாவாட்டுற வேலை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நைட்டு தான் வந்து இனி மாவு கூற வைக்கணும். ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஒர்க்கையும் முடித்தாச்சு பாருங்கள். பாத்திரத்தையும் எல்லாம் தேய்ச்சி அடுப்பெல்லாம் வந்து சிங்க் எல்லாமே வந்து கழுவி எடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட முடியுது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும்.